Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா ஒரு யம்மியான டேஸ்டியான அது ஹெல்தியான ஆம்லா தோசை. நம்ம ஆம்லா தோசை பண்றதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறது பார்க்கலாம். இப்போ ஆம்லா வந்து ஒரு நாலு எடுத்துட்டோம் அப்படினா அதுக்கு தேவையான ஒரு டம்ளர் வந்து இட்லி அரிசி, கால் டம்ளர் வந்து பச்சை அரிசி. இத நான் எடுத்து ஊற போட்டு வச்சிருக்கேன். நான் இதல இப்போ ஆம்லாவை இந்த மாதிரி கியூப்ஸ் பண்ணிருக்கேன். ना एन्ना पनीर के अपड़ी इन्ना और कुटी कुटिया अर्पतल अंजी आमला अदा पत्त आमला अर्थर के रंडे टम्बर अर्थु इन्ना अर्थ वंदु रोंबा कनिस माहा अदु अनाल रंडे टम्बर अर्थर के नाले अंदर रंडे टम्बर के ना पनीर का पत्त आमला पोटर के रंबा रंबा सुमारा अर्ना अंजी पोटर का उन्ना ना नॉर्मल मीडियम साइज़ अर्ना ना मां वंदु नाल आर्थ निकला इदा वर क्वांटिटी उप्पु तेवयान अलव इदुक्कु सीरगो और टेबल स्पून पोट्टुकोंगा मिळगु नम्म कारत्तुक्के एत्त मारी पोट्टुकोंगा इदुवुम और टेबल स्पून காஞ்ச மிளகாய் நான் மூணு தான் போட்டுருக்கேன். ரொம்ப ஸ்பைசியா இருக்கு என்னோடது. துவர்ப்பு இல்லாம இருக்கிறது கோசம் நான் வந்து வெல்லம் ஆட் பண்றேன். இந்த குவாண்டிட்டி வெல்லம் போதும். ஓகேங்களா? நமக்கு மெயினா இவ்வளவு ஐட்டம்ஸ் தேவைப்படுது. நமக்கு இப்போ இத வச்சு தான் நம்ம இப்ப ஆம்லா தோசை பண்ண போறோம். நம்ம இப்போ என்ன பண்ணறோம் அப்படினா மிக்ஸில எடுத்துட்டு இந்த ஆம்லா, உப்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், வெல்லம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நான் இத ரைஸ் போட்டு தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்க போறேன். அரைச்சிட்டு எப்படி இருக்கு நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படினா நம்ம தண்ணி ஊத்தி நல்ல மாவா அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம எல்லாமே ஒண்ணாவே போட்டு அரைச்சு எடுத்துட்டேன். இது வந்து புளிக்கணும், 8 hours புளிக்கணும். சோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த மாவு எப்படி இருக்கு பொங்கி இருக்கா நம்ம பார்க்கலாம். பாத்தீங்க அப்படினா நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு, 8 hours ஆயிடுச்சு. சோ எப்படி இருக்கு அப்படினு பார்க்கலாம். மாவு மாவு பாத்தீங்க அப்படினா நல்லா வந்து புளிச்சிருக்கு. ஆனா பொங்கல, ஏன்னா நெல்லிக்காய் போட்டிருக்கா புளிச்சிரும். நமக்கு மாவுனா பொங்கவே பொங்காது. இதை கலக்கிட்டு இதுக்கு வந்து கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிட்டு நம்ம மாவு கலக்கி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. பாருங்க, நான் வந்துட்டு மாவுல கருவேப்பிலை, கடுகு, பெருங்காயம் தாளிச்சு கொட்டியிருக்கேன். இது நல்லா ரவ தோசை பதத்துக்கு கலக்கணும். நம்ம இதை தண்ணியா இருந்தா ரவ தோசை மாதிரி ஊத்த முடியும், நம்ம ஆர்டினரி தோசை மாதிரி ஊத்த முடியாது. ஸோ நல்லா நம்ம தண்ணி ஊத்தி கலக்கி எடுத்துக்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ தோசை தவா நல்லா காஞ்சிருச்சு, லைட்டா எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊத்தலாம். ரவ தோசை மாதிரி ஊத்த போறோம். தோசை நல்லா கொஞ்சம் குக்க ஆகட்டும். அப்படினா தோசை நல்லா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ தோசையை நம்ம திருப்பிடலாம். பாருங்க சூப்பரா தோசை வந்துச்சு, ரொம்ப கிறிஸ்பா இருக்கும். இது வந்து லைட்டா நெல்லிக்காய் டேஸ்ட் ரொம்ப மைல்டா தெரியும் நமக்கு. அந்த நெல்லிக்காய் டேஸ்ட் ரொம்ப ஹெவியா இருக்காது. நம்ம அஞ்சு நெல்லிக்காய் தான ஆட் பண்ணிருக்கோம் ஒரு டம்ளருக்கு. அது நம்ம வந்து சின்ன சைஸ் ஆட் பண்ணிருக்கோம். ரொம்ப பெருசா இருந்தது அப்படின்னா நாலு நெல்லிக்காவே போதும் ஒரு டம்ளருக்கு நமக்கு. இது கூட நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து வெத்தலை சட்னி தான் போட்டிருக்கேன் இதுக்கு. ஸோ இந்த நெல்லிக்காய் ஈரம் அப்படின்னு சொன்னா கூட நம்ம வெத்தலை வந்துட்டு ரொம்ப சூடாகும் சொல்லுவாங்க பொதுவாகவே. ஸோ அது ரெண்டு காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நெல்லிக்காயும் ரொம்ப ஹெல்த்தி, வெத்தலையும் ரொம்ப ஹெல்த்தி. அதான் கூட சர்வ் பண்ண போறேன் இதோட. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்க எந்த அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியா நமக்கு தோசை இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க ரொம்ப தின் கிரஸ்டா இருக்கு. இதுக்கு தொட்டுக்கு தான் நான் வந்து வெத்தலை சட்னி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு இந்த காம்பினேஷன், ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. இந்த ரெசிபி பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐகான். தேங்க்யூ.